பாத்துமா, இப்படி உட்காருங்கம்மா, மெதுவா. அப்ப சிவா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? அக்கா இல்லக்கா, இன்னும் ஒரு வாரத்துல ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் மாத்திரை போட சொல்லிருக்காங்க. அம்மா பத்திரமா பாத்துக்கங்க. சரிக்கா போயிட்டு வரட்டா? சரிக்கா. பத்திரம். சிவா எப்படிப்பா அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண போற? நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேம்மா, நீங்க அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க. யோசிக்கதான் வழி இல்லாம வச்சிட்டியப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, கடவுள் எனக்கு என்ன முடிவு பண்ண போறாருன்னு தெரியலையப்பா. என்னம்மா இது, நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா நான் எப்படிமா நிம்மதியா இருக்கிறது? அதுக்கில்லப்பா, நான் சொன்னதோட அர்த்தத்தை நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட. நான் வேற அர்த்தத்துல சொன்னேன், ஒன்னு முடியும் போதுதான் இன்னொன்னு ஆரம்பிக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மங்கள நேரம் கூடி வந்த மாதிரி நேத்தி கூட கனவு கண்டம்பா. மா, கனவுல நல்லது நடந்தா பலிக்காதுன்னு நீங்க தானமா சொன்னீங்க? இது வெடிகாலையில கண்ட கனவுப்பா, கண்டிப்பா நடக்கும். சரி, என்ன மாதிரி கனவு கண்டீங்க? உனக்கும் என் தம்பி மகளுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு கண்டப்பா. சிவா, என் தம்பி நம்பருக்கு ஃபோன் போடு. யோசிக்காதப்பா, ஃபோன் போடு. நான் சொல்றத செய், போனை போடு. கொஞ்ச நேரம் படுங்க.